இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னு சொன்னால் இளையராஜா சார். இதில் கிருஷ்ணா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து பாரதி ராஜா சாரோட அசிஸ்டன்ட். நிறைய படங்கள் நடித்தது ஒரு தனி அனுபவம் தான், ஆனால் இந்த மருத படத்தில் நடித்தது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். எல்லா படங்களையும் நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதில் கிருஷ்ணா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து பாரதி ராஜா சாரோட அசிஸ்டன்ட். நான் அறிமுகமானது அவருடைய கேம்ப்ல இருந்து, அவருடைய படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கிருஷ்ணா கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டவராக திகழ்ந்திருக்காரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இஸ் காட் அ வேற ஒரு அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி பாணியை அமைச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னை ஃபஸ்ட்டு கேட்டப்போ புது பையன் கிருஷ்ணா எப்படி டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் என்ன ஒரு தனி வித்தியாசம்னா, இந்த படத்தை அவர் கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை வச்சு இந்த கதையை படமாக எடுத்து எனக்கு வந்து போட்டு காட்டினார். அந்த படத்தை பார்த்தா உண்மையிலே அந்த கதையில் ஒரு ஒரு அழகான ஒரு டெல்லிங்கும் ஒரு பின்னலும் இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ஸே வந்தது. பட் அது பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அதை வந்து டைரக்ட் பண்ணி ஒரு அழகான கதையாக எந்த இடத்துலையும் ஒரு பிசுறு இல்லாமல் ஒரு 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 முழு படத்தை திருப்தியாக பார்க்குற ஒரு திறமையாக செஞ்சு கொண்டு வந்தார். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படம் நடிக்க ஒத்துக்கிட்டேன். தேனியில் நாங்கள் இந்த படத்தை முழுசாக படமாக்கியிருக்கோம். இதில் நான் நடிச்சிருக்கேன், விஜய் நடிச்சிருக்கோம், சரவணன் எல்லாரும் நடிச்சிருக்கோம். அது என்ன தான் பேக்ரவுண்டில் அந்த படம் எடுத்திருந்தாலும் இது எடுக்க போகும்போது ஒரு புது அனுபவத்தோடு தான் கிருஷ்ணா வந்து அதை எடுத்தார். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னு சொன்னால் இளையராஜா சார் தான். காலத்தால் அழிக்க முடியாத இசை தான் அவருடைய இசை. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி பாடல்கள் போட்டிருக்காரு. மதர் சன்னோட ரிலேஷன்ஷிப் அதை மையமாக வச்சு ஒரு பாடல் அமைச்சிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இல்லாம இருந்த எனக்கு பொறுப்பு கொடுத்த தாயே, சொல்லாம உடலுக்குள்ள உசுர வச்ச தாயே. அதே மாதிரி இதுல ஒரு ஒரு டுவேட் சாங் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே நல்ல விஷயங்கள் இந்த படத்தில். இந்த படம் பற்றி நம்ம பார்க்க போகும்போது இது என்ன படம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே வரப்போகும்போது அதில் இருக்கிற ஒரு ஆழமான கதையும் அந்த பாச போராட்டமும் உண்மையிலே எல்லாருடைய மனசை கவரும். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து ரசிங்க. புது டைரக்டர் அவரே நடிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய ஆளுங்களோடய அவரும் அப்படின்னு மல்லுக்கட்டு நின்று ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தில் பங்கேற்று பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப பிரமாதமாக கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஸோ இதில் சரவணன் அவர்கள் வந்து எனக்கு பிரதராக நடிச்சிருக்காரு. இந்த சீன்ஸ் எல்லாம் சிலது பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பிரதர் சிஸ்டருக்கான ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல அழுத்தமான ஒரு கதையை பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. அத்தா, உன் அண்ணன் நிழல் கூட படக்கூடாதுன்னு விலகி போறியே, அந்த அளவுக்கு நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும்பாரு, செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும்பாரு, பட்டாசு வெடி வெடிச்சு கொடுத்துங்கடா. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.